இந்த ட்ரெஸ் போட்டுக்குமா? ஆமாமா, என் பையன் உயிரோட இருந்தா நீ பூ வச்சு பொட்டு வச்சு நல்லபடியா ட்ரெஸ் பண்ணி மங்களகரமா இருக்கிறத பார்த்துட்டாம ஆசைப்படுவான். அவன் ஆசையை நான் பொறுத்து நினைக்கிறமா. இந்த ட்ரெஸ் போட்டுக்குமா, சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்ப ஆபீஸ் போகணும். பேங்க் மேனேஜரை போய் பார்த்து, சார் என் பையனுடைய சம்பாத்தியம் போயிருச்சு, எங்களுக்கு யாரு சார் ஆதரவு இருக்கான அழுத, என் பையனுடைய வேலையை உனக்கு போட்டு கொடுத்தாருமா, இனிமே நீ சம்பாதிச்சிட்டாமா என்னையும் என் பொண்டாட்டியை காப்பாற்றணும், தயவு செய்து மாட்டேன்னு சொல்லிடாதம்மா. இன்னைக்கே வேலையில ஜாயின் பண்ணிடலாம், ஏன்னா ஒரு நாள் சம்பளம் வேஸ்ட் ஆயிடும். என்னன்னு உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. இந்த வேலை ஓரளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் தரும் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் சார். சுமதி, சீட்டா அழைச்சிட்டு அவங்க சீட்ல உட்கார வைங்க. வேலையில ஏதாவது டவுட் இருந்தா கிளியர் பண்ணுங்க. ஓகே சார். சந்தேகம் எல்லாம் ஒண்ணுங்க, நல்லா படிச்சு புள்ளுங்க, உட்கார வரைக்கும் தாய்ங்க, உட்கார்ந்து நான் திங்க. இன்னைக்கு டூட்டி சேர்றாங்க, அந்த அட்டன்ஸ் சைன் பண்ணுங்க சார். சம்பளம் எல்லாம் பழைய சம்பளம் தானுங்க சார். பொம்பளைட்டு குறைச்சிடாதீங்க சார். வரலாம். ஒரு முக்கிய அறிவிப்பு. பல குழப்பங்களை விளைவித்த பிரபல லெக் தாதாவின் துண்டிக்கப்பட்ட காலை இன்று காவல்துறையினர் மாநகராட்சி பூங்காவில் கண்டுபிடித்து மீட்டனர். அந்த துண்டிக்கப்பட்ட காலை லெக் தாதா சிகிச்சை பெற்று வரும் தனியார் மருத்துவமனையில் ஒப்படைக்கப்படும் என்று காவல்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார். கங்க்ராச்சுலேஷன் சார், ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் கால ஆட்டுங்க. எங்க சார் உங்க கால? எங்க வாங்க தாத்தா, வீல் சேர்ல உட்காருங்க. கொஞ்சம் கூட வழி இல்லாம என்ன கைமாறு செய்யறது? பெரிய பெரிய வார்த்தைகள் பேசுறீங்க. உங்க பாதத்தை கீழே வைங்க தாத்தா. வச்சுக்க இல்ல தாத்தா, நாங்க ஆபரேஷன் பண்ணி பூரண குணமாயிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கீழே வைங்க தாத்தா. அப்படி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது தாத்தா. உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி பூர்ண குணமடைந்தத இந்த உலகம் பூரா தெரிஞ்சு நிறைய பேஷண்ட்ஸ் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். உங்களால பேரும் புகழும் கிடைக்கணும். முதல்ல உங்க பாதத்தை கீழே வைங்க. வைக்கணுமா? வைங்க. வைக்கணுமா? வைங்க தாத்தா. நல்லா யோசனை பண்ணீங்களா? நல்லா யோசனை பண்ணிட்டு இருந்ததா? தயவு செஞ்சு கீழே வைங்க. படிச்சிருக்க தாதா, உங்க காலை வெட்டணும். இங்க ரெண்டு பேரோட சோறு கைய போட்டு பேராசை பெருநஷ்டங்கிறது அந்த லெக்கே உங்க தண்டனை விட்டுருச்சு. அதனால நீங்க கழுவ வேண்டியதா காட்டுங்க. அதான் உங்க தலைவிதி. இனிமே நம்ம பணியை தொடரும். வாங்க, தனியே கூட வாங்க. ஹலோ, கொஞ்சம் இருங்க சீதா. உங்களுக்கு போன். ஹலோ, அம்மா சீரியஸ் இருக்காங்க. இது நான் உடம்பு சரி
இவ்வளவு நாங்க சோம்பேறியாவே இருந்துட்டேன். இப்ப திடீர்னு சிஸ்டர் போனா நீங்க சொல்லு, இருந்த வழியும் போயிடுச்சு. இப்ப வீட்டோட மாத்திர வராயிட்டேன். உன் புருஷன் ஒண்ணு விட்டு போகும்போது உனக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டான். ஆனா நீ எங்கேயோ உட்காந்துட்டு யாருக்கோ சம்பாதிச்சு போட்டு ஒரு மூலையில அழுதுட்டு இருக்க. வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு உன்கிட்ட நான் காசு கேட்கலாம், நீங்க தருவ ஒரு நாளோ ரெண்டு நாளோ. ஆனா எனக்கு ஆயுசு கூட பணம் தேவைச்சுக்க. அதுக்கு நான் அக்கா புருஷனாம மட்டும் போடாது, உன்னோட உன் புருஷனாவும் இருக்கணும். அதனாலதான் ஒரு நல்ல முகூர்த்த நாள பார்த்து வீட்டுல யாரும் இல்லாத போது ஒரு பொய்ய சொல்லி உன்னை வர வச்சேன். சீதா முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள புருஷங்காரன் போயிட்டாங்க, சாப்பிடுறது விட்டாலா இல்ல தூங்குறது விட்டாலா? சோகப்பட்ட மனசுக்கு சுகம் வேணுங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, எனக்கு ஊர்ல கையால் ஆகதான்னு பேரு. அவர் ஆம்பளை நிரூபிக்கணும்னா என்ன சொல்றேன் கேட்கறது? ஓகே தரல, ஊர் உலகத்துல ஒரு ஆம்பளை ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிறது, அக்கா தண்ணிக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது புதுசு கிடையாது. அப்பதான் சக்கரத்தி சண்டை வராது, புரியுதா? அடிச்சு வெட்டி நொறுக்கி போட்டுருவோம். என்ன மாதிரி சோம்பேறி இங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதே இவங்க சமுதாயத்துல சுகமா வாழ்த்து தாண்டே, புரியுதா? அந்த தாலி போன அது நான் கை கொடுத்த தாலி மாப்பிள்ளை பாக்கணும் அப்புறம் வச்சுக்கோ.
நாளைக்கு புருஷன் டா போட்டு பேசுறேன். என்ன தெரியாதவ மனசாட்சி இல்லாதவங்க பெற்றதுக்கு ஒரு தாலி இல்லை. அப்போ கையிலே நினைச்சு அறுக்கிட்டியா? ஒரு நல்லவன் கட்டின தாலியே அறுத்துட்டாங்க. உன்ன மாதிரி அயோக்கியம் கட்டின தாலியை அறுக்கிறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லடா. எனக்கு காதலிக்கிறதுக்கு தகுதி இருக்க இப்ப சொல்லுங்க. அந்த போக எடுத்து என் தண்ணியில வைக்க போறீங்க போறீங்க. செலவு கம்மின்னு பார்த்தா இதுக்கு ஊசினும் செலவு எக்கச்சக்கமா இது. யாருக்கு போட்டு சட்டையில போட்டு பேசாதீங்க, உள்ள போய் பேச. மருமகளுக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால ஆபீசர் மெடல் கொடுக்க வந்திருப்பாங்களோ, மெடல தாம்பூல போச்சா இருக்கணும். சார் என்ன உட்காந்துங்க சார், நீங்க சம்மதா சம்பந்தம் இல்ல, அட்ரஸ் மாதிரி வீட்டுக்கு வந்தீங்க. கரெக்டான அட்ரஸ்க்கு சம்பந்தம் பேசி தான் வந்திருக்கோம். உங்க வீட்டுல பொண்டாட்டி மட்டும்தான் இருக்கா? அவளுக்கு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல. வேற பொண்ணு இல்லீங்களே? இருக்காங்க. யாரு? உங்க மருமகள். நீங்க சம்மதம்னு சொன்னா உங்க மருமகன் எங்க மருமக வைக்கிறேன். மரியாதை வெளியே போயிரு. ஏப்பா மாமனார் கிட்ட மருமகளை பொண்ணு கிடக்கிறேன். நடந்துட்டா நடந்தது இல்ல, நடத்தி காட்டுறேன். தம்பி நீ வேணா அவதார புஷனா இருக்கலாம், ஆனா விதவைக்கு கல்யாணம் பண்ற அளவுக்கு நான் பெருந்தன்மையானவன் இல்ல. அங்கங்க போற கால்ற உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் அங்கேயே சொல்லியிருக்கேன், ஆனா உனக்கு நம்பிக்கை வந்திருக்காது. உனக்கு நம்பிக்கை வரணுன்றதுக்காகத்தான் அப்பா அம்மாவோட வந்திருக்கு. எனக்கு வேற யாரோட சம்மதம் தேவையில்லை. சம்மதம் மட்டும் கிடைச்சா சம்மதம் சொல்றது அவாரியா? இங்க எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அது நான் தான் எடுக்கணும். இவன் இந்த வீட்டை விட்டு போறதா இருந்தா வேற சுடுகாட்டுக்கு தான் போகணும். இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போக முடியாது. அம்மா சீதா, இந்த மகன் உனக்கு வாழ்க்கை கொடுக்க வந்திருக்காரு நினைக்கிறியா? நீ மாசம் மாசம் வாங்குறியா 5000 ரூபாய் சம்பளம், அதுக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கான். என் பையனுக்கு கோடிக்கணக்கான சொத்தோட பொண்ணு கொடுக்கறது கியூல காட்டிட்டு இருக்காங்க. பணம் எனக்கு பெருசு இல்ல. என் பையன் சீதா மேல வச்சுக்க பாசத்தினால்தான் இங்க வந்தேன். இதை நீ மரியாதையை ஒத்துக்கிட்டீனா உனக்கு தான் நல்லது. இந்த மறுபடியா போகலாம் இல்லையா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசணும், அடிச்சு நொறுக்கணும். சீதா ஒரு நல்ல நாளா பாத்து, நம்ம கல்யாணம் இன்விடேஷனோட வேற. இதுக்கு நடுவில் உனக்கு ஏதாவது பிரச்சனை நான் சொல்லி அனுப்பி நினைச்சிருவியா? தொடல உறுதிடுவேன். போலாம் பா. அம்மா சீதா
மேடம் உங்களுக்கு ரெஜிஸ்டர் வந்திருக்கு. யார் கிட்ட? எனக்கு யார் நோட்டீஸ் அனுப்பிருக்காங்க? நான் தான் அனுப்பிச்சேன். எனது கட்சிக்காரரான சேகருக்கும் சீதாங்கிற தங்களுக்கும் ஏற்கனவே திருமணம் நடந்திருந்தது. ஆனால் நீங்கள் அருண் என்ற வாலிபரை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. இந்து விவாக சட்டப்படி கணவன் உயிரோடு இருக்கும்போது விவாகரத்து பெறாமல் இன்னொரு திருமணம் செய்து கொள்வது சட்டப்படி குற்றமாகும். ஆகையால் எனது கட்சிக்காரரான சேகர் அவர்கள் தங்களுடன் வந்து குடும்பம் நடத்துமாறு கேட்டுக் கொள்கிறார். சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கேன். என்னோட குடும்ப மருத்துவரையா இல்ல கோர்ட்ல சந்திப்போமா? கோர்ட்ல சந்திப்போம். வணக்கம் சார். நான் தான் அருண். ஓ, நீ தான் அருணா? நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறியா? இல்ல சீதாவை நீங்க பாத்து பேசுறது எனக்கு கூட பிடிக்கல. பார்த்தா என்னடா பண்ணுவ? ஐயா கேக்குறேன்ல. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். ஏஸ் சொல்லுங்க. பகவத்கீதை பைபிள் குரான் பாரம்பாட்டிக்குள்ள எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க. கெஞ்சினாக்கிட்டேன். இல்ல இவர் ஆனர், இவர் சொல்ற எதுவுமே உண்மை இல்ல. சீதா காலத்துல வழுக்க டைம் தான் அவர் தாலி கட்டினாரு. முதல்ல நீங்க யாரும் நான் தெரிஞ்சுக்கலாமா? சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என் கட்சிக்காரோட மனைவி உங்க மனைவி ஆக்கிட்டாங்க. நீங்க போய் சொல்றீங்கன்னு நான் சொல்றேன். இல்ல இவருக்கு ஆதரவா உண்மையை மறைக்கிறீங்க. நான் சொல்றேன் இவர் ஆனர், இந்த வழக்குல சில உண்மைகள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சீதாவோட தந்தை திரு சண்முகத்தை விசாரிக்க அனுமதிக்கு வருகிறேன். உங்க மருமகன் சேகருக்கும் உங்க இரண்டாவது மகன் சீதாவுக்கும் திருமணம் நடந்தது உண்மையா? உண்மைதான். இந்த கல்யாணம் உங்க சம்பவத்தோடு தான் நடந்தது? உங்க இரண்டாவது பொண்ணையும் உங்க முதல் மருமகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க காரணம்? விடுதலைக்கு வாழ்த்துக்கிற யாரும் தயாரா இல்ல சார். இவரும் போய் தான் சொல்றாரு. நடந்த உண்மையை சொன்னா நான் முதப்பனோட வாழ்க்கை கெட்டு போயிருமே பயந்து போய் சொல்றாரு. இவரான நீங்க சீதாவோட அம்மா விசாரிங்க. என்ன ஒரு தாய் தான் பொண்ணுக்கு துரோகம் நினைக்க மாட்டாங்க. சீதா சேகர் கல்யாணம் நடந்தது உண்மையா? மருமகனே மறுபடியும் ஏன் மருமகன் ஆகிட்டீங்க? அதுக்கு வேற சம்பந்தம் பாத்துருக்கலாமே. தாய துரோகம் செய்ய நினைச்சாலும் எந்த பொண்டாட்டியும் புரிசன் விட்டு கொடுக்க மாட்டான். அதனால என் பொண்டாட்டி நினைச்சாருங்க. என் புருஷனுக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடந்தது ஒண்ணுதான். மொத பொண்டாட்டி நீங்க உயிரோட இருக்கும்போது எதுக்கு இன்னொரு கல்யாணம்? எனக்கு குழந்தை இல்ல, என் தங்கச்சிக்கு வாழ்க்கை இல்ல. அதனால நானும் என் தங்கச்சிய என் புருஷனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டேன். சாட்சிகளை விசாரணை செய்ததை கொண்டு சேகர் சீதா திருமணம் நடந்ததை இந்த நீதிமன்றம் உறுதிப்படுத்துகிறது. இந்த கல்யாணம் நடந்தது உண்மையு வச்சுக்கிட்டாலும் சீதாவுக்கு சேகர் கூட வாழ விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லைன்னா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்துட்டு இனிமே நடக்க போறதை பத்தி யோசிக்கிறது நல்லது.
அவர் கூடவே குடும்பம் நடத்துறாரு.